இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு படம் இந்த மாதிரி ஒரு படத்தை கதைய இதுக்கு முன்னாடி ஒரு ஒன்னு ரெண்டு படங்கள்ல தான் நான் பாத்துருக்கேன் மத்தபடி புதுமையான ஒரு படம் தான் படத்தோட பேரு தெல்மா இன்ட்ரோ கொடுத்த படத்தோட சஸ்பென்ஸ் எல்லாம் பாழா போயிடுங்கிறதுனால ஸ்ட்ரைட்டா நம்ம கதைக்குள்ள போகலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அப்பா ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் வேட்டைக்கு போறாங்க மான் வேட்டைக்கு காட்டுக்கு நடுவில் ஒரு மான் தெரியுது அப்பா துப்பாக்கி எடுத்து மானை குறி வைக்கிற மானை போடுவாரு அப்படின்னு பார்த்தா அப்படியே இந்த பக்கத்துல திரும்பி தான் பெத்த பொண்ணோட தலையிலேயே சுடுறதுக்காக அப்படியே குறிப்பாக இருக்க அவளைதான் சுட்டு கொண்டுருவாரோ பெத்த புள்ளைய கொள்ற ரேஞ்சுக்கு அப்படி இந்த பொண்ணு என்னதான் பண்ணிட்டா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அப்படி அங்க கட் பண்ணி படத்தோட பேரு தெல்மா அதுக்கப்புறம் பார்த்தா அதே பொண்ணு இப்ப வளர்ந்து ஒரு காலேஜ்ல படிக்கிற ரேஞ்சுக்கு வளர்ந்து நிற்கிற காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா நல்ல பொண்ணுங்க டெய்லி ஸ்கூல்ல நடக்கிற எல்லாத்தையுமே ஹாஸ்டலுக்கு வந்ததும் தங்கி இருக்கிற ரூமுக்கு வந்ததும் அப்பா அம்மாக்கு குறிப்பா அப்பா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவா இன்னைக்கு எப்படி கிளாஸ் போச்சு எப்படி படிச்சேன் யாரை பார்த்தேன் யார கூட பேசினேன்னு எல்லாத்தையுமே சொல்லுவா பொண்ணுக்கு அப்பா மேல அம்புட்டு பாசம் அப்பாவுக்கும் பொண்ணு மேல அம்புட்டு பாசம் அப்புறம் நம்ம ஹீரோயின் தெல்மா லைப்ரரியில உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து உட்கார்வா கம்ப்யூட்டர் எடுத்து வச்சு அவளை ஏதோ படிக்க ஆரம்பிப்பா அப்ப திடீர்னு பார்த்தா இவளோட நரம்பெல்லாம் அப்படியே முறுக்கிக்க ஆரம்பிக்கும் யாருக்கு நம்ம ஹீரோயினுக்கு இவளுக்கு இந்த மாதிரி நரம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி முறுக்கி எல வலிப்பு வந்த மாதிரி இவ பண்ண ஆரம்பிக்க அதே சமயம் அங்க யாரும் பெருசா கவனிச்சிருக்க மாட்டாங்க ஒரு காக்கா கண்ணாடியில அந்த லைப்ரரி கண்ணாடியில வந்து மோதி கீழ விழுந்து சாகும் இன்னொரு காக்காவும் மோதி கீழே விழுந்து சாகும் இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இயற்கைக்கு ஏன் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறா அப்படிங்கறது நமக்கு தெரியல இவ ஒருவேளை சாத்தானின் குழந்தையா இருக்கலாமோ

தாங்கிக்க முடியாம அப்படியே வலிப்பு வர ஆரம்பிக்கும் துடிப்பா இதுக்கு வேற டான்ஸ் படு பயங்கரமா போயிட்டு இருக்கு அந்த கச்சேரி வேற இதுக்கு அப்புறமா தாக்கு பிடிக்க முடியாதா சாமி அப்படிங்கிற மாதிரி வெளியில ஓடி வந்து அப்படியே பெருமூச்சு விடுவாங்க எதுக்குடா வம்புங்கிறது கிளம்பிரலாமேன்னு சொல்லிட்டு கிளம்ப பாப்பாங்க அப்போ அந்த பக்கத்துல அந்த ஃப்ரெண்ட் அஞ்சா பக்கத்துல வந்தது ரெண்டு பேரும் அப்படியே முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க இவ ட்ரெடிஷனலா நாயத்து கிளமையான சர்ச்சுக்கு போய் 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 வளக்கப்பட்டவ இதெல்லாம் கிறிஸ்டியானிட்டிய பொறுத்தளவுல பாவம் இதெல்லாம் செஞ்சா நரகத்துக்கு போவோம் அப்படினு சொல்லப்பட்டிருக்கு அதனால இவ வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கு அப்புறம் புத்தி வந்து அந்த பொண்ண தள்ளி விட்டுட்டு ஓடிடுவா வீட்டுக்கு போய்டுவா அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்றவ இத எப்படி சொல்லணும் தெரியாம தவிப்பா சும்மா சாப்பிட்டா வச்சே அப்படின்னு அப்பா கேட்கும் போது நான் சாப்பிட்டேன் வச்சேன் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கும்போது நீ ஏதோ ஒன்னு மறைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்பா இருக்க சொல்லுப்பா என்னப்பா அப்படின்னு விசாரிக்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இல்லப்பா அது வந்து உங்களுக்கு தெரியாம நான் இன்னைக்கு சரக்கடிச்சிட்டேன் அது பாவம் இல்லையா அப்படின்னு சொல்றேன் அப்பாக்கு ஒரு மாதிரி ஆகுது சரி எத்தனை பாட்டில் அடிச்சுன்னு கேட்டா ரெண்டு பாட்டில் பீர் அடிச்சதா வச்சு சொல்லுவா சரி நீயும் வயசாயிடுச்சு பதினெட்டு வயசுக்கு மேல ஆயிடுச்சு இனிமே உன் வாழ்க்கையில எது நல்லது கெட்டதுன்றத முடிவெடுக்கக்கூடிய அந்த பக்குவம் உனக்கு வந்துருச்சு ஓய்ஸ்டமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்க அதுக்கப்புறம் ஒரு பாட்டி நடக்குது அந்த பாட்டிக்கு நம்ம ஹீரோயின் சரி இனிமே கரெக்டா நடப்பு

எதுக்காக அந்த பவர்ஃபுல்லான மாத்திரையை கொடுத்தாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி அந்த டாக்டர் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம் மேபி உங்க அப்பா கிட்ட பேசி இது சம்பந்தமா சில டீடைல்ஸ் தெரிய வரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்லுவாங்க இவளும் சரி அப்படின்னு சொல்லிடுவா கட் பண்ண ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க அந்த பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் ஒரு அஞ்சு வயசு பொண்ணா இருப்பா அம்மா கிட்ட போகலான்னு பார்த்தா அம்மா அப்பதான் அவங்களுக்கு புதுசா ஒரு குழந்தை பரது இருக்கும் சோ தம்பி பாப்பாவை கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க பால் ஊட்டிட்டு இருப்பாங்க டிஸ்டர்ப் பண்ணாம கீழ உட்காந்து ஏதாவது பட வரைஞ்சுக்கிட்டுன்னு சொல்ல இவ வந்துடுவா பக்கத்துல அந்த தம்பிகாரம் படுத்து கிடப்பா தம்பியா ஆசையா பாத்துக்கிட்டே இருப்பா தூக்கணும்னு ஆசை இருக்கும் பட் தூக்கணும் அம்மா திட்டுவாங்களா தூக்காம அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பா அவன் அழுதுகிட்டே இருப்பேன் அது இவளுக்கு கொஞ்சம்

பட்டுல படுத்து கிடந்தவ இப்ப அந்த அப்படியே மேந்துகிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அவளுக்கு வலிப்பு வர மாதிரியும் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இது எல்லாம் கனவு மாதிரியும் காமிக்கிறாங்க ஒரே குழப்பத்தை உண்டு பண்ணிட்டே இருக்காங்க ஒரு வழியா அதெல்லாம் முடிஞ்சு காலையில சாப்பிடலாமே உட்காந்துட்டு இருக்கும் போது போன் கால் வரும் போன்ல அவங்க அம்மா அஞ்சாவோட அம்மா இந்த மாதிரி நான் பொண்ண ரீச் பண்ணணும்னு பாக்குறேன் என் பொண்ண ரீச் பண்ண முடியல அவ எங்க இருக்கானே தெரியல கொஞ்சம் பார்த்து சொல்லுமா என்ன எனக்கு கொஞ்சம் போன் பண்ண சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இந்த பக்கம் சரி பாலை குடிக்கலாமே நம்ம ஹீரோயின் முயற்சி பண்ணா மூக்கு வழியா ரத்த ஒழுகுது டாக்டர்ஸும் இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க செக் பண்ணி பார்த்தா இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை

வச்சு இன்னும் உசுரோட தான் இருக்காங்க அவங்கள உங்க அப்பா அம்மா உனக்கே தெரியாம எடுத்து ஹாஸ்பிட்டல் வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்கிற அந்த உண்மை எல்லாத்தையும் டாக்டர் சொல்லிடுவாங்க உடனே அந்த பாட்டிமாவை பாக்குறதுக்கு இவங்க போறாங்க அங்க போய் பார்த்தா அந்த பாட்டிமா அப்படியே ஒரு மாதிரியா படுத்து கிடக்கும் அந்த பாட்டிமா உங்க பேத்தி தெல்மா வந்திருக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க ஹீரோயின் ஆனா அவங்க பேச மாட்டாங்க பக்கத்துல இருக்க நசமா வந்து இவ பேசி பல வருஷமாச்சு உங்க பாட்டிமாவால பேச முடியாதுங்கிற மாதிரி அந்த நசமா சொல்லும் என்னாச்சு இவங்களுக்கு கேட்டா அடிக்கடி வலிப்பு வரும் திடீர்னு எது கனவு எது நனவுன்னு தெரியாம அவங்க குழம்புவாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நம்ம டாக்டர் கிட்ட விசாரிச்சேன் விசாரிச்சு பார்த்தா உங்க பாட்டி கம்பெனிக்கு ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ட்ரக்க யாரோ கொடுத்திருக்காங்க மாத்திரையே கொடுத்திருக்காங்க அந்த மாத்திரையை சாப்பிட்டதோட பக்க விளைவு தான் பாட்டியமா இப்படி படுத்து கிடக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த நர்ஸ் சொல்லிடும் ஆக இவங்க அப்பா கொடுக்குற அந்த மாத்திரையை இவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அதே மாத்திரையை பாட்டிமாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அந்த மாத்திரையை சாப்பிட்டா என்னங்கிறத நம்ம பாட்டிமாவை பார்த்தாலே தெரியும் அப்ப நம்ம ஹீரோயினும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் போக போறான் இது தெரிஞ்சுமே பாசக்கார அந்த தகப்பன் எதுக்காக அந்த மாத்திரையை இவளுக்கு கொடுக்கணும் யோசிக்கிறாங்க அடுத்து ஒரு நாள் நீச்ச குளத்துல நீந்திக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த மாதிரி வலிப்பு வர ஆரம்பிக்கும் ஒரு வழியா கஷ்டப்பட்டு போராடி மேல வரலான்னு பார்த்தா சுவிமிங் பூல்னா மேல தண்ணி இருக்கும் தண்ணிக்கு மேல வந்தா காத்து நம்ம சுவாசிக்கலாம் இங்க என்னடா மேல ஏதோ சுவர போட்டு மூணு மாரி இருக்கும் அவ்வளவுதான் திணறிடுவா கொஞ்ச நேரத்துல மூச்சு முட்டும் செத்துருவான்னு பார்த்தா ஒரு வழியா மறுபடியும் எப்படியோ தப்பிச்சோம் போல சொன்ன உச்சரோட வந்துடுற என்ன நடக்குதுன்னு தெரியாம குழப்போம் சரி நம்மள மாதிரி இருக்கிற அந்த பாட்டிமாவை ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவை பாக்க போவோம் போய் பார்த்தா அங்க பெட்டு காலியா கிடக்கும் பாட்டியம்மா இறந்துட்டாங்க போல ஐயோ பாவம் அதுக்கப்புறம் சரி நம்ம ரூமுக்கு போலாம இவ அவளோட ரூமுக்கு போவா அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் அங்கங்க அப்படியே போட்டு வச்சிருந்தது அப்படியே கிடக்கு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஃப்ரெண்ட் அஞ்சா அவளை அங்க காணும் இன்னும் கொஞ்சம் நல்லா உத்து பார்க்கும் தான் தெரியும்

அப்படியே உலுக்கி கேக்க அவ அப்படியே ஜன்னல் வழியா பாப்பா இந்த பக்கம் வீடு முழுக்க தெரியிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் அப்படியே பக்கத்துல இருக்கிற ஒரு பனி ஆறு இருக்கும் உறஞ்சு போய் கிடக்கும் ஆறு அந்த ஆத்து பக்கம் நடந்து போக ஆரம்பிச்சிருவா அப்பா பாத்துட்டு குடுக்குடுன்னு ஓடி போய் உன் தம்பி எங்க அங்கயா இருக்கான் அப்படின்னு கேட்டா அவ கை காமிப்பா அங்கதான் இருக்கானா இவரும் ஓடி போய் பாப்பாருங்க போய் பார்த்தா அந்த ஆத்துக்குள்ள உறஞ்ச அந்த தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டு அந்த குழந்தை செத்து போச்சு இத பண்ண யாரு நம்ம ஹீரோயின் தான் இப்படி கை குழந்தைய கொண்டுட்டாலே சொல்லிட்டு அப்பா அம்மாக்கு இவ மேல கொஞ்சம் வெறுப்பு அதனாலதான் அன்னைக்கு மான் வேட்டைக்கு போகும்போது இந்த பொண்ண கொண்டுடலாமே அப்படின்னு அப்பா முயற்சி பண்ணிருப்பாரு அம்மாவும் சொல்லி அனுப்புவாங்க பேசாம கொண்டுடுங்க இவன் நமக்கு வேண்டாம் ஆனா அப்பாவால அப்ப முடியாது மறுபடியும் பொண்ணை வீட்டுக்கே கூட்டு வந்திருப்பேன் அப்புறம் இங்க வச்சு நம்ம ஹீரோயினை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மா யோசிச்சுட்டு இருப்பாங்க டெய்லி அந்த பவர்ஃபுல்லான ஒரு மாத்திரையை போட்டு அந்த பொண்ணை மயக்கமடைய வச்சுக்கிட்டே இருப்பாங்க இவ்வளவு நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் அந்த ஆண்டவர் மன்னிக்கட்டும் ரச்சிக்கட்டும் சொல்லிட்டு எல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனாலும் இவ்வளவு கிட்ட ஒரு பெருசா மாற்றம் எதுவும் ஏற்படல அப்பா அம்மாவும் மறுபடியும் பேசுறாங்க நமக்கு வேற வழி இல்ல இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அவ ஒரு சாத்தானோட குழந்தையா இருக்க போறா அவன் நமக்கு வேண்டாம் அப்படின்னு பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அப்பா ஒரு விச ஊசியை ரெடி பண்ணிட்ட ஒரு நல்ல நாளா பாத்து அந்த ஊசியை போட்டு பெத்த இந்த பொண்ணையே கொல்லலாம்னு அப்பா அம்மாவும் முடிவு பண்ணிருக்காங்க எப்ப போல மயக்க மருந்து எல்லாம் கொடுப்பாங்க மாத்திரை கொடுப்பாங்க நைட்டு தூங்கும் போது எங்க முழுகிட்டியா ஆகாமி அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்பா போவா இவளும் படுத்து கிடப்பா காலையில விடியுது விடிஞ்சதும் அப்பா எங்கடா அப்படின்னு பார்த்தா அவரு தான் பொண்ணை கொன்னதுக்கு அப்புறம் பாடியே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காரு ஒரு பெரிய கல்லா கட்டி பாடிய கடலுக்குள்ள இறக்கி விட்டுலாம் அப்படின்னு கூட யோசிக்கிறார் அதுக்கு நல்ல இடத்த தேடலாமே சொல்லிட்டு ஒரு ஆழமான இடத்த பாக்க போவாரு அங்கே போய் சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பா அப்ப திடீர்னு இந்த பக்கத்துல படுத்து கிடக்குற நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோனோட உடம்புல மறுபடியும் அந்த வலிப்பு மாதிரி ஏதோ ஒண்ணு வருது ஏதோ ஒரு

மீறி உசரும் போச்சு அதுக்கப்புறம் தான் இவன் மயக்கம் தெரிஞ்சு முடிப்பா முடிச்சதும் தான் அப்பாவுக்கு ஏதோ ஆச்சும் சொல்லிட்டு ஐயோ அப்பாவுக்கு என்ன ஆச்சும் சொல்லிட்டு பதறி போய் ஓடுவா அப்பா எந்த ஆத்துக்குள்ள கடலுக்குள்ள வந்து அவர் வீழ்ந்து கிடக்காரோ அதே இடத்துக்குள்ள அவ்வளவு குளிர்ல இவ கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே விறுவிறனு இறங்குறா அப்படியே நீந்தி போறா அப்படியே நீந்தி போய்கிட்டே இருக்கா ஆனாலும் அவங்க அப்பாவை அவளால தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு கனவு வருது கனவுல தனக்கு ரொம்பவே பிடிச்ச தன்னோட ஃப்ரெண்டு அஞ்சா அவளையே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா அப்படியே அஞ்சாவுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி இவ ஃபீல் பண்ணும்போது ஜன்னல் வழியா அந்த பக்கத்துல பார்த்தா ஏகப்பட்ட காக்காக அப்படியே பறந்து வந்து அந்த கண்ணாடிய மோத போற மாதிரி காமிக்கிறாங்க டப்புன்னு பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து மறுபடியும் உசுரோட வெளியில வந்து விழுகிற திடீர்னு பார்த்தா வாய்க்குள்ள இருந்து ஏதோ வாந்தி மாதிரி வருது என்னடான்னா ஒரு காக்காவை வாய் வழியாவே அப்படியே வாந்தி எடுக்கிற ஆனா இதுல சிறப்பம் என்னன்னா அந்த வாந்தி எடுக்கும்போது ஒரு காக்கா வாயில இருந்து விழுந்தது இல்ல அந்த காக்கா கூட உசுரோட பறந்து போகுது அந்த பக்கம் அம்மா வேற என்ன வீடே ரொம்ப அமைதியா இருக்கு தான் புருஷ எங்க தான் பொண்ணு எங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெல்மா டிரெஸ் சேஞ்ச் பண்ணி அங்க நிப்பா அப்பாவை கொன்னாச்சு அம்மாவையும் கொல்ல போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அவளுக்கு மரண பயம் அவங்க வேற கால் வேற ஊனம் பாவம் வீல் தான் போயிட்டு வந்து

கூட்டத்துல ஒருத்தியா இவ இருந்தா இதெல்லாம் இவ செய்யணும்னு அவசியம் இல்ல இவ்வளவு காலமா இவ கிட்ட இருந்த அந்த சக்தி இவளோட கண்ட்ரோல்ல இல்லாம இருந்தது அதனாலதான் ஏகப்பட்ட அசம்பாவிதம் நடந்திருக்கும் நம்ம ஹீரோயினோட அப்பா எரிஞ்சு செத்தது கூட அந்த கண்ட்ரோல் இல்லாம தான் ஆனா எப்ப இவ வாய் வழியா அந்த காக்காவை வாந்தி எடுத்தாலோ அதுக்கப்புறமே இவ எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்த மாதிரி தான் தெரியுதுங்க அதனாலதான் தன்னோட சக்தியை உணர்ந்துதான் தான் அம்மாவோட அந்த முடமான கால்களை மறுபடியும் இவளால குணப்படுத்த முடிஞ்சது அது மட்டும் இல்லாம தன்னோட இழந்த அந்த அஞ்சா இருக்கா இல்ல அவளை மறுபடியும் இவ இந்த பூமிக்கு கொண்டு வந்துட்டான் காலேஜ்ல பார்த்தா அஞ்சா கிளாஸ்க்கு வர ரெண்டு பேரும் கை